வணக்கம். இந்த வீடியோவில் சேலத்தில் இருக்க அசோக் புரோட்டா கடையில் வாழையிலை புரோட்டா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதை தான் வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். ஓகே, இந்த அசோக் புரோட்டா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், அதாவது ஜங்ஷன் போஸ்ட் ஆஃபீஸுக்கு நேர் எதிரில் இந்த கடை இருக்குங்க. வாங்க, இந்த கடைக்கு போய் வாழையிலை புரோட்டா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த வாழையிலை புரோட்டா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல நல்ல நெருப்பில் வாட்டின வாழை இலையை எடுத்து அது மேலே மட்டன் குழம்பு ஊற்றுறாங்க. அடுத்து சுட சுட ஒரு புரோட்டாவை அது மேலே வச்சு ஒரு பிளேட் சிக்கனோட கிரேவியை ஊற்றுறாங்க. அதுக்கு மேலே வெங்காயம், கொத்தமல்லி, உப்பு, பெப்பர் எல்லாம் போட்டு சில ஸ்பெஷல் மசாலாலாம் தூவுறாங்க. கடைசியாக இன்னொரு புரோட்டாவை அதை மேலே வச்சு ஃபினிஷிங் டச்சாக சிக்கன் கிரேவியை மேலே ஊற்றி இலையை மடித்து ஒரு கட்டு கட்டி தோசைக்கல்லில் வைக்கிறாங்க. இந்த வாழையிலை புரோட்டாவில் ஊற்றின கிரேவியெல்லாம் நல்லா சுண்டி புரோட்டாவோட மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் இந்த தோசைக்கல்லில் வச்சு திருப்பி திருப்பி போடுறாங்க. இந்த 10 நிமிஷம் உங்களால் வெயிட் பண்ண முடியலன்னா இங்கேயே பன் புரோட்டா, அதாவது எண்ணெய் புரோட்டாவும் போட்டு தருவாங்க. அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த இலை புரோட்டா உங்கள்கிட்ட வந்துடும். இப்போ இங்கே சாப்பிட முடியாதுன்றனால நான் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் தான் அங்கே சாப்பிட போகிறேன். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம வீட்டுக்கு போய் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து நான் சொல்லிடுறேன். நம்மளுக்காக தான் அண்ணன் சூப்பராக பார்சல் கட்டிகிட்டு இருக்கிறாரு. இந்த வாழையில புரோட்டாக்கு சைடிஷாக சிக்கன் கிரேவியும் கொடுத்துருக்காங்க. வாங்க, பார்சலை பிரித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பார்சலை பிரிக்கும் போதே வாழையிலையோட வாசனையோட இந்த சிக்கன் குருமாவோட வாசனையும் மூக்க தொலைக்குதுங்க. இந்த ரெண்டு புரோட்டாவும் நல்லா அவங்க ஊற்றின கிரேவியோட மிக்ஸ் ஆகி ஒரு செமி சாலிடாக இருக்குங்க. சுட சுட வேற இருக்குது. இந்த இலை புரோட்டாவுக்கு கிரேவி கொடுத்துருக்காங்க. என்னை கேட்டால் அதெல்லாம் தேவையே இல்லை, அப்படியே சாப்பிட்லாம் போல். ஓகே, இந்த புரோட்டாவை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். சேட்டா, அப்படி இல்லை, புரோட்டா சாப்பிட்றது சில ரூல்ஸ் இருக்கு. முதல்ல கறி போட்டுக்கோ. ஆ, எடுத்து பார்த்தாலும் வை. இப்போ குழம்பு மூண்டு இப்படி எடுத்து வாயில் போட்டுக்கோ. கண்ணு மூடி. இப்ப சொல்லு எப்படி இருந்துன்னு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சேலம் வந்தீங்கன்னா இந்த அசோக் புரோட்டாக்கு வந்து ஒரு இலை புரோட்டா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 90 ரூபா தாங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக ஒர்த்தானது தாங்க. அதாவது ஒரு வாழை இலை புரோட்டாவே ஒருத்தருக்கு போதுமானதுங்க, வயிறு ரொம்பிடுது. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அசோக் புரோட்டா கடையோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் நிறையா வேணுன்ற பட்சத்தில் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி கூட வாங்கி சாப்பிட்லாம். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.